ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஹவு டு ஃபைண்ட் மிஸ்ஸிங் எலிமெண்ட்ஸ் இன் அ ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பாப்புலரான கொஸ்டின் தான். ஸோ ஒரு ஹை ப்ரொஃபைல் ஸ்டார்ட்அப்ஸ்லேயும் சரி, இல்லை ஒரு ஹை டாப் எம்என்சிஸ்லேயும் சரி, இந்த கொஸ்டின் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு என்ட்ரி லெவல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்ஸிட்டி லெவல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து இன்டர்வியூ ரவுண்டில், டெக்னிக்கல் இன்டர்வியூ ரவுண்ட்ஸில், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ்லாம் இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்கப்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. வாங்க இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹவு டு ஃபைண்ட் மிஸ்ஸிங் எலிமெண்ட்ஸ் இன் ரேஞ்ச். அப்படின்னா ஒரு ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் உங்கள் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று கொடுத்துருக்கேன், லோ அண்ட் ஹை அப்படின்ட்டு. எஸ், அது லோவஸ்ட் ரேஞ்ச் வந்து 1 இப்போ கொடுத்துருக்கேன், ஹையஸ்ட் ரேஞ்ச் இஸ் 10. ஓகேங்களா? ஸோ ஒரு ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. அந்த ரேஞ்சு கொடுத்துட்டு அடிஷனலாக ஒரு லிஸ்ட்டோ இல்லை ஒரு அரேயோ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒரு லிஸ்ட் 1 அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஒரு நம்பர்ஸ் இருக்குது, 1, 3, 5, 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னா, இந்த ரேஞ்சில், அதாவது 1 to 10 ரேஞ்சில், இந்த கொடுத்துக்கப்பட்டிருக்கிற லிஸ்ட்டில் இருந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 2 மிஸ் ஆகுது, 6 மிஸ் ஆகுது, 7, 8, 9 மிஸ் ஆகுது, இல்லைங்களா? ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டினுடைய அல்டிமேட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. இங்கே நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வரோம்னா, ஒரு ரொம்ப சிம்பிள் ஈஸியஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன், ஓ ஆஃப் என் ஆப்டிமல் சொல்யூஷன் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அங்கே இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல், நம்ம ஒரு மெத்தட், டெஃப் மிஸ்ஸிங் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு மெத்தட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸாக பேராமீட்டர்ஸ் என்னென்ன கொடுக்கணுன்னா, நம்மளுடைய லிஸ்ட்டும் இந்த ரேஞ்ச் வேல்யூஸும், லோ கமா ஹை, இதை வந்து நம்ம பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் இதை வந்து கால் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ மிஸ்ஸிங் ரேஞ்ச் லிஸ்ட் 1, லோ கமா ஹை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து லிஸ்ட். அந்த லிஸ்ட்டு வந்து இட் கேன் ஹாவ் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1, 3, 5, 9 வந்து 1, 3, 5, 4 எதர் 1 or 3 ஏதாவது ஒரு நம்பர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஸோ பேசிக்கலாக என்னென்னா டூப்ளிகேட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, s=to செட் ஆஃப் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துறோம். லிஸ்ட் 1 கொடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக நம்ம அந்த ரேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸை ட்ராவல்ஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் லோ கமா ஹை. இங்கே வந்து நான் ஹை ப்ளஸ் 1 கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்து என்னுடைய நான் 10 வந்து லிமிட்டில் எடுத்துக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அதனால் ஹை ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துறேன். பேசிக்கலாக 11 என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இஃப் கண்டிஷன் என்னென்னா, பேசிக்கலாக எஸ்ஸில் வந்து ஆல்ரெடி எனக்கு எலிமெண்ட்ஸ் எதாவது டூப்ளிகேட் இருந்தால் ரிமூவ் ஆகி எஸ்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ இந்த லூப் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் வந்து எஸ்ஸில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன். ஸோ இஃப் எக்ஸ் நாட் இன் எஸ் பிரிண்ட் ஆல்மோஸ்ட் டன். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஒரு செட்டுன்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ s=to செட் ஆஃப் லிஸ்ட் 1. இங்கே எலிமெண்ட்ஸ் டூப்ளிகேட் இருந்தால் ரிமூவ் ஆகி எஸ்ல ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் லோ டு ஹை ப்ளஸ் 1. ஸோ நம்மளுடைய லோவஸ்ட் வேல்யூயும் ஹையஸ்ட் வேல்யூலேருந்து 1 கூடையும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபார் லூப்பில் இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் நாட் இன் எஸ் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும், அதாவது 1 ஐட்ரேஷனில் போகும்போது ஃபஸ்ட் நம்பர் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, பேசிக்கலாக ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இந்த எஸ்ஸில் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இல்லாத எலிமெண்ட்ஸை தூக்கி நான் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிடுறேன் இல்லை. ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். ஸோ லூப் பண்ணுற எக்ஸ் வந்து நம்மளுடைய செட்டில் இருக்கான்னு பார்க்குறேன்.
இல்லாத எலிமெண்ட்ஸை தூக்கி பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, வாங்க இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன லிஸ்ட்டெல்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அந்த லிஸ்ட்டில் இல்லையோ அதெல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 இல்லை 6 7 8 9 10 இல்லை எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் இது வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணோன்னா நீங்கள் இன்னைக்கு கூட பிரிண்ட் பண்ண வேறு ஏதாவது செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 6 போட்டிருக்கேன், 9 லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன வந்து 2 7 8 9 இதெல்லாம் தான் மிஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ மேபி ரேஞ்சு கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லைக் ஒரு ரேஞ்ச் 15 வரைக்கும் போட்டிங்கன்னா, இல்லை இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 5 அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வைக்கமா 15. ஸோ பார்த்தீங்கன்னா 7 8 10 11 12 இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்சில் இந்த லிஸ்ட்டில் மிஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் இதுதான் இப்படி தான் நீங்கள் ஒரு எப்படி மிஸ்ஸிங் எலிமெண்ட்ஸ் இன்ன ரேஞ்சை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.